காலை 6 மணிக்கு தொலைபேசி அடித்தால் எரிச்சல் அடையாமல் எடுக்க என்னால் முடிவதில்லை. நான் இரவு தூங்குவதற்கு எப்போதுமே நேரமாகும். ஏப்ரல் மே தவிர மற்ற மாதமெல்லாம் மழையும் சாரலும் குளிருமாக இருக்கும் இந்த காட்டில் பெரும்பாலானவர்கள் 8 மணிக்கே தூங்கிவிடுகிறார்கள். 7:30 மணிக்கெல்லாம் நள்ளிரவுக்கான அமைதி குடியிருப்புகள் மீதும் கிராமங்கள் மீதும் பரவி மூடிவிட்டிருக்கும். என்ன சிக்கல் என்றால் 7:30க்கே தூங்குவது வனக்காவலர்களும் தான். ஆகவே நான் 9 மணிக்கு மேல் நினைத்த நேரத்தில் என் ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வனக்காவலர் முகாமுக்கு சென்று 4-5 காவலர்களை ஏற்றிக்கொண்டு காட்டுக்குள் ஒரு சுற்று சுற்றி வருவேன். என் பணிகளில் நான் முக்கியமானதாக நினைப்பதும் இதுதான். பகல் முழுக்க செய்யும் அர்த்தமற்ற தாழ் வேலைகள் அளிக்கும் சலிப்பிலிருந்து விடுபட்டு என்னை ஒரு வனத்துறை அதிகாரியாக உணர்வதும் அப்போது மட்டுமே. தொலைபேசி ஓய்ந்தது. நான் திரும்பி படித்தேன். காலையில் காட்டுக்கு யாரும் கூப்பிடுவதில்லை. மிகவும் அவசியம் இருந்தாலொழிய. வனத்துறையில் அனைவருக்கும் காடுகளின் சூழல் தெரியும். யாராக இருக்கலாம்? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரிதான், தூங்கு என்று சொன்னது மூளை. எண்ணங்கள் மேல் மலம் சரிந்து மூட ஆரம்பிக்க நான் என்னை இழப்பதன் கடைசி புல்நுனையில் நின்று மேலே தாவ உடலால் வெட்ட வெளியை துளாவிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் அழைப்பு. இம்முறை அது யார், எதற்காக என்றெல்லாம் தெரிந்துவிட்டது. என் உடல் பரபரப்படைந்தது. எப்படி அதை மறைந்தேன்? அரை தூக்கத்தில் அன்றாட வேலைகளை மட்டுமே மனம் நினைக்கிறதென்றால் அது மட்டும்தான் நானா? ஒளிவாங்கியை எடுத்து ஹலோ என்றேன். மறுமுனையில் ஆனந்த். என்னடா முழிச்சுக்கலையா என்றான். இல்லை, நேற்று படுக்க லேட்டாச்சு என்றேன். குளிரடித்தது. கை நீட்டி கம்பிளி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து சொல்டா என்றேன். நேற்று கல்ச்சுரல்ஸ் மினிஸ்டர் அவரே ஃபோன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கூப்பிட்டுருந்தார். எனக்கு அப்பவே க்ளூ கிடைச்சிருச்சு. உடனே கிளம்பி போயிட்டேன்டா. அவரோட ஹோம் கார்டனில் உட்காந்து ஸ்காட் சாப்பிட்டோம். அவர் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. கமிட்டியில் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பரவசமாக பேசிக்கிட்டாங்களாம். ஒரு முறை பெரியவரை நேரில் சந்திக்க முடியுமான்னு கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, இங்கே தானே அவார்டு வாங்க வரப்போகிறார் அப்படின்னேன். அது இல்லை, அவரோட சூழலிலே அவர் வேலை பார்க்குற இடத்திலே அவரை நான் சந்திக்கணும்னார். எப்போ டைம் இருக்கோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுறேன்னேன். ஸோ அப்போ அப்போ என்ன அப்போ? டே எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லிஸ்ட்டு நேற்று மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே ஓகே பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்துக்கு போயாச்சு. அநேகமாக இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் டேபிளை வச்சுடுவாங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் கையெழுத்தாயிடும். பிரசிடென்ட் இப்பெல்லாம் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு ஆஃபீஸ் வரதில்லை. சாயங்காலம் 4 மணிக்குள்ளே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 5:30 நியூஸில் சொல்லுவான். என் உடலில் எல்லா செல்களும் நுரையின் குமிழிகள் போல உடைந்து நான் சுருங்கி சுருங்கி இல்லாமல் உணவது போல உணர்ந்தேன். என்னடா என்றான் ஆனந்த். என் குரல் தொண்டைக்குழியில் நுரைக்குமிழி ஒன்று இருப்பது போல இருந்தது. நான் அதை என் நுரையீரலால் முட்டினேன். அது மெல்ல வெடிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. ஹலோ. டே என்னடா என்றான் ஆனந்த். நான் மெல்லிய குரலில் தேங்க்ஸ்டா என்றேன். அதற்குள் என் கட்டுப்பாடு தளர்ந்து நான் மெல்ல விம்மிவிட்டேன். தேங்க்ஸ்டா, ரியலி. டே என்னடா இது? நான் என்னை எல்லா சிந்தனைகளையும் கொண்டு இறுக்கி கொண்டேன். மேலும் சில விம்மல்களுக்கு பின்னர் தேங்க்ஸ்டா, நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்காக எவ்வளவோ. சரி விடு, நான் என்ன பண்ணினா இப்போ என்ன? ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ரியலி எப்படி சொல்கிறதுனே தெரியலடா. சட்டென்று என் மீது மொத்த தண்ணீர் தொட்டியை வெடித்து குளிர்ந்த நீர் கன நேர அருவி போல் கொட்டியது போல ஓர் உணர்வு. எழுந்து கை நீட்டி கத்த வேண்டும் போல, எதையாவது ஓங்கி அடிக்க வேண்டும் போல, அரை முழுக்க விரித்தனமாக நடனமிடுவதும் போல இருந்தது. என்னடா என்றான் ஆனந்த். ஒண்ணுமில்லை என்ற போது நான் சிரித்து கொண்டிருந்தேன். எந்திரிச்சு நின்று பயங்கரமா டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா. ஆடன் என்று அவனும் சிரித்தான். சரிதான் என்றேன். டே ஆக்சுவலா நானும் துள்ளிக்கிட்டு தாண்டா இருக்கேன். நேத்து நான் வரதுக்கு 11 மணி, வந்ததுமே உன்னை 4 வாட்டி கூப்பிட்டேன், நீ போனை எடுக்கல. காட்டுக்குள்ளே இருந்தேன்டா. சரிதான், அதான் காலையிலே கூப்பிட்டேன். டூ அர்லின்னு தெரியும், இருந்தாலும் கூப்பிடாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக நான் நேற்று நான் முழுக்க சரியாக தூங்கலை. ஃபைனல்ஸ் ஆகாமல் மற்றவங்கிட்ட பேசவும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப் என்றேன். சரிதான்டா,
இதுதான் நம்ம கடமை, இதுக்கு தான் சம்பளமே கொடுக்குறான். ஆனால் செய்யறதெல்லாம் சம்பந்தமே இல்லாத எடுப்படி வேலைங்க. எப்போதாவது படித்ததுக்கு பொருத்தமாக எதையோ செய்கிறோன்னு தோணுது. அதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நிறைவாக இருக்குடா. அவன் குரல் தழுதழுத்த போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. டேய் பார்த்துடா அழுதற போற, வைடா நாயே என்று அவன் துண்டித்து விட்டான். கொஞ்ச நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் மடியில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தேன். நிறைந்த மனதின் எடையை உடலில் உணர்வது போல அப்போதுதான் முதல் முறை எழுந்து நிற்கவே முடியாதென்று தோன்றியது. சில பெருமூச்சுகள் விட்டபோது மனம் இலகுவானது. எழுந்து சென்று அடுப்பை பற்ற வைத்து கருப்பு டீ போட்டேன். சூடாக அதை கோப்பையில் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தேன். இருட்டுக்குள் உள்ளங்கையை பார்த்தது போல முற்றம் மட்டும் கொஞ்சம் வெளுத்திருந்தது. அப்பால் மரங்கள் செறிந்த காட்டுக்குள் இரவுதான் நீடித்தது. காட்டின் ரீங்காரம் மட்டும் என்னை சூழ்ந்திருந்தது. சீக்கிரமே டீயாறிவிட்டது. கோப்பையின் சூட்டை கையில் வைத்து உருட்டிக்கொண்டு காலை விடிந்து சொட்டி கொண்டிருந்த முற்றத்தில் கூழாங்கற்கள் மெல்ல துளங்கி எழுவதை பார்த்து கொண்டிருந்தேன். வீட்டின் ஓட்டுக்கூரை வழியாக ஒரு மெல்லிய முறுமுறு ஒலி கேட்டது. ஒரு மரநாய் விளிம்பில் எட்டி பார்த்தது. சில கணங்கள் என்னை பார்த்துவிட்டு கூரையை மடித்து இறங்கி கீழே வந்து துணிக்காய போடும் கொடிக்கு வந்து கொடி வழியாக மறுபக்கம் நின்ற தேக்கு மரத்துக்கு சென்று மேலேறி மறுபக்கம் மறைந்தது. நான் எழுந்து உள்ளே சென்று பல் தேய்த்தேன். என்ன செய்யலாம்? சாயங்காலம் வரை பொறித்திருப்பதே முறையானது. ஆனால் அப்போது அவர் கூட இருப்பது மட்டுமே என் மனதுக்கு பிரியமானதாக இருந்தது. இங்கே பகல் முழுக்க அமர்ந்து அபத்தமான கடிதங்களுக்கு வழக்கமான அபத்த கடிதங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல இது என்று தோன்றியது. ஆம், இன்று பகல் முழுக்க அவருடன் இனுப்பும். எதற்கும் கையில் டிரான்சிஸ்டரை கொண்டு செல்லலாம். செய்தி வந்ததும் அவரிடம் அதை நான் தான் தெரிவிக்க வேண்டும். சட்டென்று அவரே எதிர்பாராத கணத்தில் அவர் காலை தொட்டு கண்ணில் வைக்க வேண்டும். அப்போது என் மனம் பொங்கி ஒரு துளி கண்ணீர் சொட்டாமல் போகாது. ஒரு போதும் இதற்கு பின்னால் நான் இருந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியக்கூடாது. எப்போதாவது அவருக்கு இயல்பாக அது தெரிய வேண்டும். தெரிந்தால் என்ன செய்வார்? ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லது அவரது வழக்கப்படி எதையேனும் செய்து கொண்டு என்னை முகத்தை திரும்பி பார்க்காமல் ரொம்ப நன்றி என்று சொல்லி சில கணங்களுக்கு பின் திரும்பி மெல்ல புன்னகைத்து மீண்டும் திரும்பிக் கொள்ளலாம். சம்பந்தமே இல்லாமல் பைரனை பற்றியோ அல்லது கபிலனை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிக்கலாம். அந்த புன்னகை போதும். அது நானும் மனிதன்தான் என்பதற்கான அடையாளம். பிச்சைக்காரனின் தட்டில் விழுந்த தங்க நாணயம் போல. ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அதன் மேல் விண்சீட்டரை அணிந்து கையுறைகளை இழுத்து விட்டபடி பைக்கை எடுத்து கிளம்பினேன். குடில்களுக்கு முன்னால் சுற்றுலா வந்த 25 இளைஞர்கள் ஸ்வெட்டரும் மங்கி கேப்பும் அணிந்து உடலை குலுக்கியபடி நின்றிருந்தார்கள். அவர்களுக்கான ஜீப் வரவில்லை போல. அந்த இடத்திற்கு தேவையான அமைதியை கடைபிடிக்க பயணிகள் பெரும்பாலும் அறிந்திருப்பதில்லை. கிளர்ச்சியடைந்த குரங்குகள் போல அங்கும் இங்கும் தாவி மாறி மாறி கத்திக் கொண்டிருந்தார்கள். காட்டுப்பாதைக்குள் நுழைந்தேன். தலைக்கு மேலே அடர்ந்திருந்த இலைப்பரப்புகளிலிருந்து நீர் சொட்டிக் கொண்டிருந்தது. சருகுகள் பரவிய சாலை மேல் சரசரவென சக்கரம் ஏறி சென்ற ஒளியில் இருபக்கமும் இலைப்புதர்களுக்குள் சிறிய பிராணிகள் சலனமடைந்து சலசலத்து ஓடினர். தூரத்தில் ஒரு கருங்குரங்கு உப்பு என்று முரசொலிப்பது போல குரல் கொடுக்க ஆரம்பித்தது. அது கண்காணிப்பு வீரன். இருப்பதிலேயே உச்சி மரத்தின் இருப்பதிலேயே உச்சி கிளையில் அமர்ந்து நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த மரத்தை நெருங்கிய போது உப்பு ஒளி இன்னும் வேகமாகவும் உறக்கமாகவும் ஒளித்தது. தாழ்வான கிளைகளில் இருந்த கருங்குரங்குகள் எல்லாம் சரசரவென உச்சி கிளைகளுக்கு ஏறுவதை கண்டேன். இரு மரங்களில் இருந்து குரங்குகள் கரியவால் தொங்குவதை காண முடிந்தது. 10 குரங்குகள் இருக்கலாம். எல்லாமே என்னைத்தான் கவனிக்கின்றனர் என்ற உணர்வை அடைய முடிந்தது. தாண்டி சென்ற போது மெல்ல சீரான இடைவெளிகளுடன் காவல் குரங்கு ஒலி எழுப்பியது. அந்த குரலை கேட்டு பதுங்கிக் கொண்டிருந்த கேளை மான்கள் புதிர்விட்டு வெளியே வந்து இலைகளை கடிக்க ஆரம்பித்திருக்கும். தடுப்பணையை தாண்டி சென்றேன். நீர் பரப்பில் ஆவி தயங்கிக் கொண்டிருந்தது. பக்கவாட்டில் இறங்கிய கருங்கல் பாவப்பட்ட சாலை கிட்டத்தட்ட 100 முன்பு வெள்ளைக்காரர்கள் குதிரையில் செல்வதற்காக போட்டது. ஜீப் கஷ்டப்பட்டு போகும், பைக்கை கொண்டு செல்ல முடியாது. 4 முன்பு அந்த சாலையில் சென்று சேரும் ஒரு மலைச்சரிவில்தான் நான் முதன் முறையாக யானை டாக்டர்
டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தேன். நான் வனத்துறை பணிக்கு சேர்ந்து 2 வருடங்கள் தான் ஆகியிருந்தனர். 1 வருடம் குன்னூர், 8 மாதம் களக்காடு, 2.5 மாதம் கோவை என வேலை செய்துவிட்டு டாப் ஸ்லிப்புக்கு வந்தேன். முதல் 4 நாட்கள் அலுவலகத்தை புரிந்து கொள்வதிலேயே சென்றது. முதல் பெரிய வேலை, ஒரு நாள் காலையில் நான் அலுவலகம் செல்வதற்குள் மாரிமுத்து வந்து கதவை தட்டி சொன்ன செய்தியிலிருந்து ஆரம்பித்தது. மலைச்சரிவில் ஒரு யானையின் சடலம் கிடைப்பதை காட்டுக்குள் சென்ற வன ஊழியர்கள் கண்டு சொல்லியிருந்தார்கள். என் மேலதிகாரியும் உதவியாளர்களும் அதிகாலையிலேயே சென்று விட்டிருந்தார்கள். நான் குளித்து முடித்து உடையணிந்து ஜீப்பில் அந்த இடத்துக்கு சென்று சேர கொஞ்சம் தாமதமாகி விட்டது. எனக்கு அச்செய்தியின் முக்கியத்துவமும் உரைக்கவில்லை. ஆகவே வழியில் 4 காட்டு எருதுகள் கொண்ட கூட்டத்தை பக்கவாட்டுச் சரிவில் புல்வெளியில் பார்த்தபோது வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன். கற்கள் இலகி கிடந்த குதிரைப்பாதை வழியாக எம்பி அதிர்ந்து குதித்து அங்கே சென்று சேர்ந்தபோது ஏற்கனவே எல்லாருமே அங்கே இருந்தார்கள். நான் மாரிமுத்துவிடம், யாரையா வந்திருக்கிறது என்றேன். ஐயா, டிஎப்போ இருக்காருங்க, இங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸில் தானுங்க இருந்தாரு. அப்புறம் ஆணை டாக்டர் வந்திருப்பாருங்க, அவர் மேலே ஆணைக்காம்பளத்தில் தானுங்க இருக்காரு, அவரு தானுங்க முதல்ல வந்துடுவாரு. ஆமாம் சார். யானை டாக்டர் என்ற பெயரை நான் அப்போது தான் கேள்விப்பட்டேன். நான் நினைத்தது டாப் ஸ்லிப்பின் யானை முகாமுக்கு அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கமான ஒரு மிருக டாக்டர் என்றுதான் அதற்கு பொருள் என்று. என் வண்டி நெருங்கும் போதே நான் குடலை அதிரச் செய்யும் கடும் துர்நாற்றத்தை உணர்ந்தேன். ஒரு பருப்பொருள் போல, உடலால் கிழிக்க வேண்டிய ஒரு கனத்த படலம் போல துர்நாற்றம் உருமாறுவதை அன்றுதான் உணர்ந்தேன். உண்மையிலேயே அது என்னை ஒரு அழுத்தி தடுத்தது. மேலும் செல்ல செல்ல என் மூக்கு மட்டுமல்ல, உடலுறுப்புகள் முழுக்க அந்த நாற்றத்தை உணர்ந்தன. குமட்டி குமட்டி உடல் அதிர்ந்தது. கை குட்டையால் மூக்கையும் வாயையும் சேர்த்து அழுத்தி கொண்டேன். வண்டியை விட்டு இறங்கியதுமே ஓடிச் சென்று ஓரமாக அமர்ந்து வாந்தி எடுத்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன். பின்பு எழுந்து நின்றபோது தலை சுற்றுவது போல் இருந்தது. ஆனால் பலவீனத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என்று சட்டையை இழுத்துவிட்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்தேன். பொது சேவை தேர்வு எழுதி வரக்கூடியவர்கள் மீது எல்லா கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் ஒரு கசப்பும் ஏளனமும் எப்போதும் இருக்கும். அவர்கள் மூச்சு திணற எடை சுமர்ந்து ஒருவரோடொருவர் முட்டி மோதி படிப்படியாக ஏறி வரும் ஏணியின் உச்சிப்படியில் பறந்தே வந்து அமர்ந்தவன் என்று. அது உண்மையும் கூட. அவர்களை கைகால்களாக கொண்டுதான் நாங்கள் செயல்பட முடியும். அவர்களே எங்கள் மூளையை இயக்க வேண்டும். நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கும் போதும் அவர்கள் எங்களை சார்ந்திருப்பது போல பிரம்மையை உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலிருந்து கீழே வந்து இவர்களை தொடும் மரசரிகாரியின் விரல் நுனி மட்டும்தான் நாங்கள். ஒரு வகையில் அவர்களை வேவு பார்ப்பவர்கள், அவர்களுக்கு ஆணையிடும் அரசாங்கத்தின் நாக்கு நுனி அல்லது சவுக்கு நுனி. அந்த சிறு கூட்டத்தில் அத்தனை பேரும் யூட்டிகுலோன் நனைத்த கைக்குட்டியை மூக்கில் கட்டிக்கொண்டு ஒரு மேட்டில் நின்றிருந்தார்கள். ஒரு ஊழியர் ஓடி வந்து எனக்கும் கைக்குட்டை கொடுத்தார். அதை மூக்கில் கட்டிக்கொண்ட சில கணங்களுக்கு மூக்கு சவ்வு எரியும் நெடியுடன் யூட்டிகுலோன் இருந்தது. மீண்டும் அந்த உக்கிரவாடை கூட்டம் விலக நான் அந்த பக்கம் பார்த்தேன். சில கணங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 1 20 அடி நீள 10 அடி அகல சேற்றுப்பருப்புக்குள் கம்பூட்டு அணிந்து தொப்பி வைத்து கொண்டு ஒரு வயதான மனிதர் பெரிய கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் உடைகளும் கைகளும் முகமும் எல்லாம் கரிய சேறு தெரித்து வழிந்து கொண்டிருந்தது. சாணிக்குழி என்று தோன்றியது. சில கணங்களில் அது என்ன என்று எனக்கு புரிந்தது. அது ஒரு யானையின் பல நாள் அழுகிய சடலம். அதை வெட்டி திறந்து விரித்து அவிழ்க்கப்பட்டு கூடாரம் போல 4 பக்கமும் பரப்பியிருந்தார்கள். அதன் கால்கள் 4 நீட்டி விரிந்திருந்தன. துதிக்கையும் தலையும் விரிக்கப்பட்ட தோலுக்கு அடியில் இருந்து நீட்டி திரிந்தன. யானையின் உடலுக்குள் அதன் அழுகிய சதை எருக்குழி போல சேற்று சகதியாக குப்பளித்து கொண்டிருந்தது. மேலும் சில கணங்களில் அதில் அசைவுகளே கண்டேன். சேற்று நுரை குமிழிகளுடன் கொதித்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அது முழுக்க புழுக்கள். புழுக்கள் அவரது கால்களில் முழங்கால் வரை மொய்த்து ஏறி உதிர்ந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது முழங்கைகளிலும் கழுத்திலும் இருந்த புழுக்களை தட்டி உதிர்த்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதன் பின் என்னால் அங்கே நிற்க முடியவில்லை. பார்வையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் பின்னால் நகர்ந்தேன்.
என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. சட்டென்று என் காலடி நிலத்தை யாரோ முன்னால் இழுத்தது போல நான் மல்லாந்து விழுந்துவிட்டேன். கலவரக் குடர்களுடன் என்னை இருவர் தூக்கி ஜீப்புக்கு கொண்டு வந்து இருக்கச் செய்வதை உணர்ந்தேன். நான் தலை தூக்க முயன்றும் குமட்டி கொண்டு வந்தது. என்னை பிடித்திருந்தவன் மேலேயே வாந்தியெடுத்தேன். அவன் சட்டையை பிடித்திருந்த என் கைகள் நடுநடுங்கின. மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன். விழுந்து கொண்டே இருப்பது போல இருந்தது. அவரை ரூமுக்கு கொண்டு போய் படுக்க விடா என்றார் மாவட்ட அதிகாரி. என்னை பின்னிருக்கையில் படுக்கச் செய்து கொண்டு சென்றார்கள். அவ்வப்போது கண் திறந்தபோது மேலே இலைப்பரவல் பாசிப்படிந்த நீர்பரப்பு போல பின்னால் சென்றது. இலைகளை மீறி வந்த ஒளி கண்மீது மின்னி மின்னி அதிரச் செய்தது. சற்றென்று எழுந்து அமர்ந்தேன். காலை தூக்கி இருக்கையில் வைத்து கொண்டு ஜீப்பின் தரையை பார்த்தேன். ஒரு சிகரெட் குச்சியை புழு என நினைத்து அதிர்ந்து உடல் நடுங்கினேன். இரு கைகள் என் சட்டை எல்லாவற்றையும் தட்டினேன். மீண்டும் சந்தேகம் வந்து என் விண்சீட்டரை கலற்றி உதறினேன். ஆனாலும் அதை திரும்பி போட்டுக்கொள்ள மனம் வரவில்லை. என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டேன். டீ எதுனா போடவா சார் என்றான் மாரிமுத்து. வேண்டாம் என்றேன். குமட்டிக்கொண்டேதான் இருந்தது. கண்களை மூடிக்கொண்டேன். நினைவுகளை எங்கெங்கோ வலுக்கட்டாயமாக திருப்பினேன். ஆனால் பிளக்கப்பட்டு விரிக்கப்பட்ட கரிய பெரும் சடலம்தான் கண்ணுக்குள் விரிந்தது. கரிய சதைச்சேற்றுக்குள் மக்காத மரத்தடிகள் போல எலும்புகள், வளைந்த விலா எலும்புகள். திரும்பி படித்தேன். இல்லை, வேறு எதையாவது நினை, வேறு. ஆனால் மீண்டும் மெல்ல தூங்கியிருப்பேன். புழுக்களால் மட்டுமே நிறைந்த ஒரு குளத்தில் நான் விழுந்து மூழ்குவது போல தோன்றி திடுக்கிட்டு அலறி எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். உடம்பு வியர்வையில் குளிர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. எழுந்து சென்று என் பெட்டியை திறந்து உள்ளே வைத்திருந்த டீச்சர்ஸ் விஸ்கி புட்டியை எடுத்து உடைத்து டம்ளரை தேடினேன். அங்கே இருந்து டீ கோப்பையிலேயே விட்டு கூஜாவின் நீரை கலந்து மடக் மடக்கென்று குடித்தேன். உடல் குலுங்க தலை குனிந்து அமர்ந்தேன். மீண்டும் விட்டு குடித்தேன். வழக்கமாக நான் குடிப்பதன் 4 மடங்கு அது. என் வயிறு அமிலப்பை போல குந்தளித்தது. விக்கிய போதெல்லாம் வாயில் அமிலம் இருந்து கசந்தது. கொஞ்ச நேரத்தில் என் தலையை தாங்க முடியாமல் கழுத்து தள்ளாடியது. அப்படியே மல்லாந்து படுத்து கொண்டேன். உத்தரங்களும் ஓடுமாக கூரை கீழே இறங்கி வந்து கை நீட்டினால் தொடும் அளவு பக்கத்தில் நின்றது. என் கை கால்கள் உடலிலிருந்து கலன்று தனித்தனியாக செயலற்று கிடந்தன. இமைகள் மேல் அரக்கு போல தூக்கம் விழுந்து மூடியது. வாய் கசந்து கொண்டே இருந்தது. எழுந்து கொஞ்சம் நீர் குடிக்க வேண்டும் என எண்ணினேன். அந்த நினைப்புக்கும் உடலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. புழு ஒன்று என் மேல் ஏறி ஏறி வந்து என் முகத்தை வருடிய போது நான் வெளுத்தி கொண்டேன். நள்ளிரவு. கதவு சாத்தப்பட்டிருந்தது. மாரிமுத்து வந்து என் மேல் கொசுவலையை போட்டு சென்றிருந்தான். எழுந்தபோது ரப்பர் போல கால்கள் ஆடின. விழாமல் இருக்க சுவரை பற்றி கொண்டு சென்று சிறுநீர் கழித்தேன். சுவர் வழியாகவே நடந்து சமையலறைக்கு சென்றேன். சாப்பாடு மூடி வைக்கப்பட்டிருந்தது. தட்டை திறந்து பார்த்தபோது பசி எழுந்தது. அப்படியே தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். 4வது முறை அள்ளிய போது சோறு முழுக்க வெண்புழுக்களாக தெரிந்தது. அப்படியே அதன் மேலேயே வாந்தி எடுத்து விட்டேன். தட்டை அப்படியே சிங்கிள் போட்டுவிட்டு வாய் கழுவி திரும்பி வந்தேன். சட்டென்று எழுந்து வேகத்தில் மடேர் மடேர் என்று தலையில் அரைந்தேன். உடனே காரை எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி போய் அப்படியே திருநெல்வேலி போய் 4நேரிக்கு போய் அம்மா மடியில் முகம் புதித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. தலையை ஆட்டிக்கொண்டேன். சாவரேன் சாவரேன் என்று சொன்னபோது கண்ணீர் கொட்டியது. உடன் எழுந்து மிச்ச விஸ்கியையும் நீர் கலந்து வயிறும் நெஞ்சும் மூக்கு துளைகளும் காதுகளும் எரிய கண்ணீர் கொட்ட விழுங்கி முடித்தேன். படுக்கையில் அமர்ந்து கொண்டு தூக்கம் வருவதற்காக காத்திருந்தேன். என் கை கால்கள் முழுக்க புழுக்கள் உருவதை உணர்ந்தேன். ஒவ்வொரு புழுவின் குளிர்ந்த தொடுகையும் காய்ச்சல் போல சூடாகி காந்தையின் தோளில் பட்டு என்னை விதிர்க்கச் செய்தது. படுக்கை புழுக்களால் ஆனதாக இருந்தது. புழுக்களில் விழுந்து புழுக்களால் மூடி போனேன். ஆனால் ஆபீஸ் போனதுமே யானை டாக்டரை பற்றி விசாரித்து அறிந்தேன். ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்ல ஒரு கதை இருந்தது.